யோ ஏசி வந்துட்டாரியா? சூப்பரா இருக்கிறார் சார். வாங்க மிஸ்டர் ஜெயபிரகாஷ், நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டப்போ நீங்க சஸ்பெண்ட்ல இருந்திருக்கீங்க. அதுக்கு இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க. நான் நேரடியாவே கேட்கிறேன், வாட் எவர் தி ரீசன்? சார், அதிகாரிகளுக்கு ஆமா சாமி போட்டு மந்திரி கிட்ட மாமா வேலை பாக்குறவங்கள சார் இந்த ஜெயபிரகாஷ். மிஸ்டர் ஜெயபிரகாஷ், யார்கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு ஹை ஆபீசர் இப்படியா பேசுறது? சார், உங்க நேர்மையும் கடமையும் நீங்க எப்ப சார் கத்துக்கிட்டீங்க? இந்த காக்கி சட்டியை போட்ட பிறகுதான் சார். ஆனா நான் அதை கருவில் இருக்கும் போதே கத்துக்கிட்டவன். என்னுடைய அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. அவருடைய ரத்தம் தான் என்னுடைய உடம்புல ஓடுது. இந்த போலீஸ் யூனிஃபார்மை நான் போடும்போது யோசிச்சேன், ஆனா போட்டதுக்கு அப்புறம் நேசிச்சேன் சார். நாம பப்ளிக் சர்வன்ட் சார், மக்களுக்காக மட்டும்தான் சார் நாம உழைக்கணும். குற்றவாளிகளுக்கு துணை போக கூடாது. மிஸ்டர் ஜெயபிரகாஷ், யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக ஹோல் டிபார்ட்மெண்டே ஏன் தப்பா பேசுறீங்க? ஓகே சார், நான் என்ன தப்பு செஞ்சேன்? நேர்மையா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுங்களா? பிளாக் டாட்ஸ், சஸ்பெண்ட். இது ஒரு அரசியல்வாதியோ அரசாங்க அதிகாரியோ எனக்கு கொடுக்கல, ஒரு புறம்போக்கு போலீஸ் சாமியார் வாங்கி கொடுத்தான். ஒரு போலீஸ் அதிகாரியா என்னுடைய கடமையை யாருக்கும் பயப்படாம செய்யணும்னு நினைக்கிறேன் சார். மிஸ்டர் ஜெயபிரகாஷ், ஒரு உண்மையான போலீஸ்காரனுக்கு பயம்னா என்னன்னு தெரியக்கூடாது. உண்மையா வாழ்ந்து பாருங்க, பயம் போயிடும். மிஸ்டர் ஜெயபிரகாஷ், நீங்க என்ன மாதிரியே இருக்கீங்க. எனக்குள்ள இருக்கிற அதே பிடிவாதமும் வைராக்கியமும் உங்களுக்கும் இருக்கு. என் சர்வீஸ்ல நான் எத்தனையோ அரசியல்வாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். என் மேலதிகாரிகளை எதிர்த்து பேசியிருக்கேன். பல தண்ணி இல்லாத காட்டையும் பார்த்திருக்கேன். நிறைய சஸ்பெண்ட் ஆர்டர்களையும் வாங்கியிருக்கேன். அப்படி இருந்தும் இந்த போலீஸ் வேலை எனக்கு போர் அடிக்கல. சாதாரண போலீஸ் அதிகாரியா இருந்தேன்னா இன்னைக்கு சிட்டி கமிஷனராகவே இங்கே வந்திருக்கேன். ஒரு போலீஸ்கார பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் இப்படி உட்காரும் போது தனக்குள்ள அவன் நினைச்சு சந்தோஷப்படுறது அவன் வாங்கின அவார்டோ ரிவார்டோ இல்லை, கடந்த காலத்தில் அவன் செஞ்ச சேவைகள் மட்டும்தான். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். அந்த சாமியார்களை பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்கு சார், வித் யுவர் பர்மிஷன் சார். ஓகே, புரிசி. இவ சென்னை பெரம்பூரை சேர்ந்தவன். இவளுடைய நம்ம பேர்லயே குளிப்பாங்களோ? ஆமா சார். இவ கல்லூரி பெண்களை மயக்கி விஐபிகளுக்கு வித்து நிறைய பணம் சேர்த்துட்டா சார். ஓ, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க தம்பிங்களா. வீராஜ் இருக்காங்களா? அம்மா பூஜையில இருக்கறாங்க. நாங்க வந்திருக்கோம்னு சொல்லுங்க. எல்லோரும் எழுந்து தியான மையத்திற்கு செல்லுங்கள், சரியா? ஐயோ, ஏய் எட்ரி. காலமுக்கு ஏய் தீர்த்தெல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா? எப்படி மாட்டுவாளோ? நீ நல்லா அமைக்க தொலையம்மா. அந்த பொண்ணுக்காக பணம் கொடுத்தால அவன் வந்திருக்காமா, வர சொல்லு. சரிம்மா. இவன் கிட்ட பணம் வாங்கினாலும் வாங்கணும், அவதான் வேணுங்கிறான். என்ன பண்ற? நீங்க ஆசீர்வாதம் பண்ணா எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் கொடு. சரி. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இது வெறும் துளசி தீர்த்தமே. அனைவரும் பருகுங்கள். என்கிட்டயே நடிக்கிறியா? இப்போது அனைவரும் யோக நிலைக்கு செல்லுவோம். எழுந்து நில்லுங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னும் ஒரு ஆண் நிற்கவும். என்ன எலி பிடிச்சிட்டு இருக்கியா? மயிலே மயிலேனா இறகு போடாது, புடுங்கணும். தூக்கிட்டு போடா அவளை. ஏய், தூக்கிட்டு ரூமுக்கு போடா. நிலுப்பா தம்பி, நிலுப்பா நிலுப்பா இருப்பா. ஏய், என் தங்கச்சிங்க. சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாமா, மன்னிச்சிருங்க. சொல்லுமா, என் தங்கச்சி எங்க இருக்கா? சொல்லு, அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? உன் தங்கச்சியை எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லி தான் கிளம்புனா, அதுக்கப்புறமா தான் அவளை காணோம். அவளை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, இல்லனா பேப்பர்ல காணவில்லைன்னு விளம்பரம் கொடு. அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? இத பார், இந்த ஆசிரமத்துக்கு தினமும் 100கணக்கான பொண்ணுங்க வராங்க. அதுல உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் தங்கச்சி வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் பார்க்காத மனுஷனா, நான் பார்க்காத மிருகமா? என்ன சக்திய காணோம்? இன்னும் உயிரோட இருக்காளா? உனக்கு வேணும்டி உடம்பு பிடிச்சல. ஏய், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுடுறமா, விட்டுடுறேன். இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். நீங்க நல்ல சாமியாருன்னு நினைச்சுதானே என் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கலையே. கேட்டிருந்தா உனக்கு எந்த குறையுமே இருந்திருக்காதே. முரண்டு பிடிச்சல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். ப்ளீஸ், நீங்க முன்னேறணும்ன்றதுக்காக என் வாழ்க்கையை பழக்கிடாதீங்க. உனக்கு எங்கடி வாழ்க்கை? ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டர்ங்களா? ஆமா, யார்மா நீ? என்ன விஷயம்? சார், நான் துர்கா. துர்காவா? சொல்லுமா, என்னாச்சு? சார், வீரநந்தி ஆசிரமத்துல விபச்சாரம் நடக்குது சார். காலேஜ் பசங்கள ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. என்னமா சொல்ற? உண்மையாவா? எவ்வளவு பெரிய ஆசிரமம்! ஏட்டியா, இங்க நிக்கிறா பாரு. எஸ் சார். ஏய், ஓடா, நில்லு. ஏய், என்ன வர்ற? நில்லு. ஏய், இங்க வரா பாரு. அவ பாட்ட பாத்தியா? ஏட்டியா, அவளை புடி. எஸ் சார். கான்ஸ்டபிள் ஐயா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. சரிங்க. ஒன்ன கூட விடாம எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சரிங்க. கேட்டியா? அதோ போறாளுங்க பாரு. சீக்கிரம் வாடி. ஆமா வாங்க சீக்கிரம். டிரைவர் வண்டி எடு. இங்கதான் இருக்கியா? நான் ஒண்ணும் செய்யல சார், எல்லாம் அந்த பொம்பளை சாமியார் தான். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், நான் அவங்க கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யறேன் சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன விட்டுடுங்க சார். கான்ஸ்டபிள் ஐயா இவ்வளவு வண்டியில ஏத்து. சரிங்க. எங்கடா போனீங்க எல்லாரும்? யாருமே இல்லையா? சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குடா, வாங்கடா. ஷட் மா வாங்க. எஸ் சார். இவளை வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். யாரு பத்த பொண்ணு? எத்தனை பொண்ணுங்க ஐயா? இவன் பேர் போஜானந்தா சார். இவன் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். நிறைய ஏழைங்களுடைய நிலத்தை ஏமாத்தி பல கோடி சம்பாரிச்சிட்டான் சார். இவனுங்க எங்க பேர் பிடிக்கிறாங்க இப்படி தெரியல சார். வந்துட்டியா? 40 ரேஷன் கடைன்னு சொன்ன 4 கிலோ அரிசி கூட ஆசிரமத்துக்கு வரவே இல்லையா? எங்க இந்த ஆட்சி வந்த பிறகு எந்த தப்பும் பண்ண முடியலங்க. ஆமா சாமி, விழுப்புரம் செக் போஸ்ட்ல கலெக்டரே வந்து பிடிச்சிட்டாரு, நான் என்ன செய்ய முடியும் சாமி? கேரளாவில இருந்து அரிசி லாரி மூலமா கர்நாடகாவுக்கு போகும். அந்த லாரி நம்பரை சொல்றேன். அந்த லாரியில் இருக்கிற அரிசி பூரா இந்த ஆசிரமத்துக்கு வந்துடணும். லாரி நம்பர் KL 079999. ஏப்பா, ஆசிரமத்துக்கு ஒருத்த வந்து டீல் போட்டு போனா, இப்ப நீ பெட்டியோட வந்திருக்கிற. ரெண்டு பேர்ல எல்லாம் யாருக்கு ஹெல்ப் பண்றேன் சாமி? எங்க சேட்டு அவனை நம்பல, அப்படி அதனால பணத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறேன். முதல்ல இடத்த பாக்குறோம், டீல முடிக்கிறோமா? யாரு இந்த லேவுட் தானா? ஆமா சாமி. இதுக்கு பக்கத்துல ஒரு 5 ஏக்கர். அங்க பாருங்க, ஒரு 50 குடும்பம் குடிசையை போட்டு காலி பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்களத்தான் நீங்க காலி பண்ணும். காலி இந்த இடம் ஒரு 500 கோடி தேரும் போல் இருக்கு. ஆமாங்க, அதுக்கு மேலேயே தேரும். அப்ப கமிஷன்ல 10% ஏத்திட வேண்டியது. இடம் உங்களுக்கு தான் கன்ஃபார்ம்டு. உங்க முதலாளிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஆமா, இவங்களை எப்படி காலி பண்ண போறீங்க? சோல் போட்டு தான். என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லிட்டுமோ? அது வேற ஒண்ணும் இல்லை தம்பி. சாப்பாட்டுல மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு லிமிட்டடு, இன்னொன்னு அன்லிமிட்டடு. இது அன்லிமிட்டடு குரூப் சேர்ந்து அதை சொல்ல வந்தேன். நாங்க போய் பாப்போம் வாங்க. சாமி நீங்க கேட்ட அட்வான்ஸ் என் கையால இந்த பணத்தை நான் தொடவே மாட்டேன். அன்பார்ந்த ஸ்ரீவாசபுரம் மக்களே, போஜானந்த சாமியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊர் மக்கள் அனைவருக்கும் ஆசிரமத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீனிவாசபுரம் மக்கள் அனைவரும் இந்த அன்னதான விழாவில் கலந்து கொண்டு சாப்பிடும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சாமி. வணக்கம். நல்ல எங்கடா அந்த மருந்து? இந்தாங்க சுவாமி. கூட இதுலதான் நிறைய தொழிக்கணும். சாப்பாடு எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மேல மேல போகணும். ஒன்னும் சொல்லிடுமா? என்ன தெரியுது? ஏதாவது கனவு உணவு கண்டிருப்பேன், அதான் ஒன்னும் சொல்ல சொல்றாங்க. அந்த ஆசிரமத்துல ஆமா அண்ணன் தானே போறான் போஜா. அந்த ஆசிரமம் அழுதான சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு. அதை சாப்பிட்டு நிறைய பேர் சாகுற மாதிரி கனவு கண்டேன். சீக்கிரம் ஆசிரமத்துக்கு போக சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு நான் சாப்பாடு சாப்பிடாதீங்க, கீழே கொட்டிடுங்க. என்னமா சொல்றேன்? நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எங்க போஜானந்த சாமி சாப்பாடு போறாரு, அத போய் கீழே கொட்ட சொல்றியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கிறதுனாலதான் சொல்றேன், இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்து இருக்கு. என்னமா சொல்றாங்க? என்னமா பண்ற? ஐயோ, அந்த பொண்ணு சாப்பிடுதியா? வேண்டாமா துர்கா, நீங்களா ஒதுங்கி நில்லுங்க. உண்மையிலே சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு பாத்தீங்களா? உங்களுக்காக இந்த மாதிரி காரியத்தை பண்ணா இப்போது நம்புறீங்களா? சாப்பாடுல விஷம் வச்சிருக்காங்க, யாரும் சாப்பிடாதீங்க. ஏப்பா கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சரிங்க சாமி. தம்பி, பக்கத்துல இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயில் போப்பா. சரிங்க சாமி. எங்க பாரு துர்கா, அம்மா துர்கா. ஏண்டா காளி, சாப்பிட்டவங்க எல்லாம் காலியா? இல்லங்க, அந்த துர்கா பொண்ணு காரியத்தையே கெடுத்துட்டானா? எப்படா? நம்ம விஷம் வச்ச சாப்பாட்டை அவளும் சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டு அவ மயங்கி விழுந்ததும் அந்த சாமியார் தூக்கிட்டு போயிட்டான். வண்டி இந்த பக்கமா போச்சு, ஊத்துறை பக்கமா போச்சு. வண்டி ஆடுறா. எங்க போற? ஏய் போஜானந்தா, என்ன பண்ற? வழிய விடு. அன்னதானங்கிற பேர்ல விஷ சாப்பாடு போட்டு அத்தனை பேரையும் சாகடிக்க பார்த்தேன். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லு? எதுக்காக இப்படி பண்ண? எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சு. 100 கோடி ரூபா பணம் போச்சு, இந்த டீலிங்ஸ் எல்லாம் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு சாக போறான். நீ மட்டும் உசுரோட இருந்து என்னடா பிரயோஜனம்? நீ உயிரோட இருக்கவே கூடாது. கூடாத டேய், வேண்டாம். வெத்து ஓடிடா, வெத்து ஓடிடா. மகடா ஏறித்துக்கலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மாத்ரே நமஹ, மகாதேவ்யை நமஹ, மகாச்சண்டியை நமஹ, ஓம் மகாகாளியை நமஹ, ஓம் திரிபுர சுந்தர்யை நமஹ, ஓம் தீர்த்தி சுமங்கல்யை நமஹ. யாருப்பா இவங்க? அடடே அம்பானந்தா சுவாமி, என்ன தலையெல்லாம் ரத்தம்? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணை காப்பாத்தணும். போஜானந்த போட்ட விஷ சாப்பாட அந்த பொண்ணு சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. அராஜகமா டூழியம் பண்ற பூரி சாமியாருங்களே, அம்பாள் சும்மாவே விட மாட்டாப்பா. கண்டிப்பா தண்டிப்பா. உனக்கு நான் இருக்கேன்ப்பா, கவலைப்படாத. ஏன்பா கூட்டு போய் தலையில கட்டுப்படுங்கப்பா. எப்படியாவது துர்கா உயிரை காப்பாத்துங்க சாமி. ஆத்தா கொடுத்த உயிரை அவ எடுத்துப்பாளா என்ன? நான் இருக்கேன், மன்றாடி கேட்டு நான் அவளை காப்பாத்துறேன். உலகாளும் ஓங்காரி மௌனம் என்ன? உனை நம்பி வந்தோமே பதிலும் என்ன? திரிவந்து விளையாடும் மாயம் என்ன? வேதாளம் உனை வெல்ல துணிவதென்ன? ஆதாரம் உந்தனடி, தாழ்வாரம் உந்தன் மடி. ஓங்காரம் ஓங்கும்படி, ஆங்காரம் அழியும்படி, படை கொண்டு வினை முடிந்து வருவாயடி. உலகாளும் பதிலும் என்ன? விதி வந்து விளையாடும் மாயம் என்ன? வேதாள முனை வெல்ல துணிவதென்ன? கருமாரி மகமாயி திரிசூலி சிவசக்தி மாரியம்மா. சக்தியே மாதங்கியே நவதுர்க்கையே நீலகண்டனவன் உண்ட விஷம் தொண்டையிட பிடித்தாய் பிள்ளை இவள் உண்ட விஷம் நீ குறித்து நீ வாங்குவாய் வேதனைக்கும் சோதனைக்கும் பிஞ்சு உயிர் தாங்காதம்மா முரகாடும் ஓங்காரி மௌனம் என்ன உனை நம்பி வந்தோமே பதிலும் என்ன திதி வந்து விளையாடும் மாயம் என்ன வேதாளம் உனை வெல்ல துணிவதென்ன காப்பாய்